ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக வந்து நம்ம நெருப்பு வர வைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு தீக்குச்சி தேவை. அதையும் தாண்டி நம்மள்ட்ட இப்போ என்ன இருக்குது, கேஸ் லைட் இருக்குது. இது எதுவுமே இல்லாமல் நெருப்பு எப்படி வர வைக்கிறது அப்படின்றதான் இன்னைக்கான வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். என் கையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பேக் இருக்கு இல்லையா, அந்த பேக் ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நெருப்பு வர வைக்கிறதுக்கான திங்ஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு வச்சுருக்கேன். என்னோட குப்பை மாதிரி இருக்கேன்னு கேட்காதீங்க. இதுலேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட பொட்டாசியம் பெர்மாங்கனேட், அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜீனி, இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு எப்படி வந்துட்டு நெருப்பு வர வைக்கிறது அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டையும் ஜீனியும் போட்டோம்னா நெருப்பு வருங்க. ஆனால் அந்த நெருப்பு வந்துட்டு நம்ம பெருசாகணும் இல்லை, பெரிய நெருப்பை மாற்றணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சுள்ளி எல்லாம் வந்துட்டு நம்ம பறிச்சிக்கலாம். மேனேஜ் வல்டு மாதிரி போகுது, சுள்ளி கிடையாது. இந்த மாதிரி குப்பை கொஞ்சோண்டு இருந்தால் தேவை, காஞ்ச குப்பை. அதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நானல் செடியிலேருந்து கொஞ்சமாக வந்து பேச்சு எடுத்துக்கலாம். கையை போட்டு தின்ட்டு போகுது. ஓகே, அடுத்ததாக வந்துட்டு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பனங்கொட்டை இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பனங்கொட்டை வந்து ஒன்று தேவை. இல்லை அப்படின்னா ஒரு கல் இல்லைன்னா ஒரு கட்டை எது இருந்தாலும் வந்துட்டு ஓகே தான். இது மாதிரி ஒன்று எடுத்துங்க. என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு இந்த பலவையில் வந்துட்டு கொட்டிக்கிறேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கு இல்லையா, சுகரை வந்துட்டு கொஞ்சமாக வந்து தள்ளி கொடுத்துக்கலாம். போட்ட உடனே அப்படி நெருப்பு வந்துருமா உடனே கேட்டிங்கன்னா வராது. அதுக்கு தான் இந்த பனங்கொட்டை எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த பனங்கொட்டையை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம தேய்க்கணும். இப்போது அப்படி தேய்ச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நெருப்பு வரும். நீங்களும் வந்துட்டு பார்க்க போகிறீங்க. இப்போ வா வந்துடுச்சு நெருப்பு, தெரியுதா உங்களுக்கு? வா வேற லெவலுங்க, அவ்வளோதாங்க நம்மளுக்கு நெருப்பு. என்னை தீக்குச்சிருக்கவே ஏன்டா இவ்வளோ பாடுபடுத்துற அப்படின்னு கேட்டீங்களா அப்படிங்க. சரி, இது ஒரு மெத்தட், அவ்வளோதான். அடுத்த விஷயத்து வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு போகலாம். போ அமேசான்லேருந்து ஒரு கேம்பிங் கேஜெட் வந்துட்டு பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபயர் ஃப்ளின்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கேன். இதோட விலை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 230 ரூபாய் என்னமோ. ஒரு கம்பியும் ஒரு தகடையும் கொடுத்து நம்மளை வந்துட்டு ஏமாற்றிட்டாங்க. இதை வச்சுட்டு வந்துட்டு நம்ம நெருப்பு வர வைக்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு சிம்பிளான மெத்தட் தான். பார்க்குறீங்களா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிளேட் மாதிரி இருக்குல்ல, இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு மெக்னீஷியன் ராடா என்னமோ வந்துட்டு கேள்விப்பட்டேன். இது வந்து சரியாக வந்து நான் பார்த்துட்டு சொல்கிறேன். இதில் வந்துட்டு நம்ம இப்போ ரெண்டுத்தையும் வச்சுட்டு அப்படி தேய்ச்சாவுன்னா வருது இல்லையா, நீங்களே வந்து பார்க்குறீங்களா எப்படி வருது பாருங்க நெருப்பு. ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு இந்த ராடை வந்துட்டு இப்படி தேய்க்கும் போதெல்லாம் அந்த ராடு வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளுக்கு தேஞ்சிக்கிட்டே வரும். அப்படியே ஒரு நேரத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து நம்மள்ட்ட காலியாகிடும். அது வரைக்கும் இந்த ராடில் வந்துட்டு நெருப்பு இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இதை வச்சுட்டு எப்படி நெருப்பை நம்ம வந்துட்டு பெரிய நெருப்பாக வந்துட்டு மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேஸில் என்ன டப்புனு வந்துட்டு பற்றிக்கணும். இதை வந்துட்டு ஒரு பேப்பரில் பற்ற வைக்கிறது எப்படி அப்படின்றத வந்து நம்ம இப்போ வந்துட்டு பார்க்கலாம். என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேப்பரை வந்துட்டு எடுத்துக்கிறேன். பேப்பரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளின்டோட ராட்டுக்கு பார்த்திங்களா, இந்த ராடை வந்துட்டு இப்படி வச்சுட்டு இந்த கம்பி மாதிரி பிளேட் மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்களே, இந்த பிளேட்டை வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு அது அப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சுரிஞ்சு சுரிஞ்சு அந்த தூளை வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பேப்பரில் வந்துட்டு நம்ம எடுக்கணும். ஓ சே பயந்துட்டேங்க, பிடிச்சிக்கிச்சு பேப்பரில் நெருப்பு, அவ்வளோதான். தெரியுதுல உங்களுக்கு, தெரியுதா தெரியலையான்னு தெரியலையே. பொருங்க அடைஞ்சிருச்சு, திருப்பி வரேன். வெள்ளமாக ஃபஸ்ட்டு தேய்க்கணும், அப்போ தாங்க நெருப்பு பத்தாமல் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு எடுத்திருக்கேன். இதில் தூள் மாதிரி வந்துட்டு இருக்குது, உங்களுக்கே வந்துட்டு தெரியும் அப்படின்னு வந்துட்டு நினைக்கிறேன். இப்போ இந்த தூளில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வச்சுட்டு நல்லா ஷார்ப்பாக அப்படி ஒன்று அடிச்சு விட்டோம் அப்படின்னா நப்புனு வந்து நெருப்பு தீம்பு பார்த்துக்குங்க. வா பத்திக்குச்சி பத்திக்குச்சி பத்திக்குச்சி, பேப்பர் பிடிச்சிக்குச்சி. வா பத்திக்குச்சி பத்திக்குச்சி பத்திக்குச்சி, பேப்பர் பிடிச்சிக்குச்சி. அவ்வளோதாங்க நம்ம வந்துட்டு ஃப்ளின்ட்டை வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். ரொம்பவே சிம்பிளாக வந்து நெருப்பு வந்துடுச்சுல, வேற லெவலில் ஹீட்டாக இருக்குது. ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு அடுத்த மெத்தடுக்கு வந்துட்டு போகலாம். இதுக்கு வந்துட்டு நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெடிக்கலில் வாங்கினா அதே சேம் பொட்டாசியம் பெருமாங்கன்னுட்டு கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே பார்க்க காணும் ஒரு கிளிசரின் டப்பா. இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு எப்படி ஃபயர் வர வைக்கிறது அப்படின்றதான் வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கிளிசரின் இருக்கு, கிளிசரின் இல்லை இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த பழையில் வந்துட்டு கொட்டிக்கிறேன். ஓ இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிளிசரின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டப்பா வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த கிளிசரினை மட்டும் ஓப்பன் பண்ணி இதில் ஊற்றணும் அப்படின்னாலே வந்துட்டு போதும், நம்மளுக்கு வந்துட்டு ஃபயர் வேற ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், ஊற்றியாச்சு. கொஞ்சம் நேரம் வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணணும் இதுக்கு.
அப்போதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரும் ஊற்றின உடனே டப்புன்னு வந்துடாது. நம்ம முன்னாடி வந்துட்டு பணங்கொட்டை வச்சு தேய்ச்சோம்ல, அந்த மாதிரி வந்துட்டு தேய்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். வா, வர ஆரம்பிச்சிருச்சுங்க. புகை வருது, புகை வருது, புகை வருது. என்னங்க மோக்மா மாதிரி ஆயிடுச்சு. ஓ, இதில் அப்படியே பிடிச்சி நெருப்பு வெளியில் எடுத்துக்க வேண்டியதுதான். சு சு அணைஞ்சிரு. இதுக்கு மேலே நெருப்பு வரணும் நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அடுத்த மெத்தடுக்கு வந்துட்டு போகலாம். இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வெயிலில் நின்னே தான் ஆகணும். வெயிலில் நின்னால் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நெருப்பு வந்துட்டு வர வைக்க முடியும். தேங்காய் மட்டை இருக்குது பார்த்திங்கன்னா, உரிக்க மட்டை அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த தேங்காய் மட்டை வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி வந்துட்டு பிச்சை வந்துட்டு எடுத்துக்கலாம். அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு தேவை, அந்தளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பிச்சை வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் கையில் வந்துட்டு இந்த தேங்காய் மட்டை இருக்கு இல்லையா, இதை வச்சுட்டு வந்துட்டு எப்படி நெருப்பு வர வைக்கிறது அப்படின்றத வந்துட்டு பார்க்க போகிறோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு ஓல்டு மெத்தட் தான். இருந்தாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேட்ச் பாக்ஸ் இல்லாமல் நெருப்பு வர வைக்கிறது இதுவும் ஒரு மெத்தட் தானே. அதனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேக்னிமிங் கிளாஸை வந்துட்டு சூரிய வெளியில் காமிச்சோம் அப்படின்னா இதில் வந்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு புகை வரும், அப்புறம் நெருப்பு வரும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபோக்கல் பாயிண்ட் வந்துட்டு வெறுங்கண்ணால் வந்துட்டு பார்க்கக்கூடாது. இப்போதைக்கு என்னட்ட வந்துட்டு வெல்டிங் கிளாஸும் இல்லை, இந்த சன் கிளாஸும் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் அழகறையாக கண்ணை மூடிட்டு லேசாக வந்துட்டு பார்த்துக்கிறேன். நீங்கள் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை டேரெக்டாக வந்து கண்ணால் வந்து பார்க்காதீங்க. இந்த மேக்னிமம் கிளாஸோட சைஸ் வந்துட்டு கொஞ்சம் பெருசுங்க, அதனால தான் அப்படி வச்ச உடனே நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹீட் வந்துட்டு வந்துட்டு நெருப்பும் நம்மளுக்கு பற்றிக்குச்சு. ஓகே, வா 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 வா, அவ்வளோதாங்க நெருப்பு. இது என்ன நேராக அந்த பேப்பர்லேயே எடுத்து பிடிச்சானாடா அந்த மேக்னிமம் கிளாஸை அப்படின்னு நீங்கள் வந்துட்டு கேட்கலாம். ஆனால் அதை வந்து நான் ட்ரை பண்ணேன், ஓட்டை தான் உழுது, தவிர அந்த பேப்பரில் நெருப்பு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி மேக்னிமம் கிளாஸை வச்சு நெருப்பு பற்ற வச்சு ஞாபகம் இருக்குது, ஆனால் எப்படி பண்ணேன் அப்படின்றத மறந்துட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பஞ்சில் வச்சுட்டு எரிய வச்சு பார்த்தோம். அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு. நம்ம வந்துட்டு இப்போ அடுத்த மெத்தட் வந்துட்டு போகலாம். என்ன ஒன்று ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருந்துருக்கணும், மெல்ட் ஆகிட்ட. நான் மெல்ட் ஆகிட்டேன், வேறு லெவல் டேஸ்ட்டு. முத்து கொடுக்கலாம் கோச்சுவான் முத்து, இந்தா ரெண்டு எக்ஸ்ட்ரா விட்ருக்கேன். சரி, ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிட்கேட் சாக்லேட் இருந்துச்சு இல்லையா, அதுக்குள்ளே இருந்த பேப்பர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அலுமினியம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு லேயர் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேப்பர் மாதிரி வந்துட்டு இருக்கும். இதை வந்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சமாக வந்துட்டு பிச்சு வந்துட்டு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டில். இதை மாதிரி வந்துட்டு கிழிச்சி எடுத்துகிட்டு இதை என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு சைடு வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கணும், சென்டரில் மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சைஸாக வந்துட்டு வரணும். நான் இப்போ இப்படி கிழிக்கிறேன் அப்படின்றத நீங்களே வந்துட்டு பார்த்துக்கோங்க. அந்த ஜாயிண்ட் வந்துட்டு கட் ஆகிடக்கூடாது. ஐயோ, சொலமுத்தா. சரி, நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாலே வந்துட்டு தெரியும் எப்படி வந்துட்டு நான் அதை கட் பண்ணி வந்துட்டு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வந்துட்டு ஒரு 9 volt பேட்டரி இருக்குது, HW பேட்டரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த பேட்டரியில் வந்துட்டு இந்த பேப்பரை வந்துட்டு வைக்கணும். அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக பிச்சிருக்கோம் முடியலாம், அதை வந்துட்டு ஒரு டெர்மினல்லையும், அதே போல் இந்த பேப்பரோட இன்னொரு ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு இன்னொரு டெர்மினல்லையும் வச்சுட்டு அழுத்தி பிடிக்கணும். ஓகே, அழுத்தி வந்துட்டு பிடிச்சிட்டேன், என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். வைட்டு இந்த கிட்கேட் கவரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், அந்த சாக்லேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி போயிடுச்சு. அதனால தான் அந்த பேட்டரியில் வைக்கங்காட்டி நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபயர் வந்துட்டு வரல. ஆனால் இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு மெத்தட் தான். இது நான் ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு வந்தது தான். இப்போ வந்துட்டு சாக்லேட் வந்துட்டு என் ஸ்பேர் இல்லை பார்க்குற, அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு தொட வந்து முடிச்சிக்கிறேன். இது வந்துட்டு ஒன்றே ஒன்று மட்டும் ஃபெயிலியர், பாக்கி நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபயர் வந்துட்டு வந்துடுச்சு. ஏன்டா ஒரு ரூபா தீப்பெட்டி வாங்க முடியாமலடா, நான் இந்த மாதிரி கெமிக்கல்லாம் வாங்கி வச்சு ஃபயர் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கிடையாது, சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பர்பஸ். இதோட இந்த மாதிரிலாம் பண்ணனா இதுலேருந்துலாம் வந்துட்டு நெருப்பு வரும் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க, அவ்வளோதான். அது மட்டும்தான் இந்த வீடியோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் மட்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்துட்டு உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முத்து மற்றும் கலை.